ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டுக்கடலை பேடா. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், முக்கால் கப்பு வந்து ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதோட வந்து கீ வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆறுனாலும் பரவாயில்ல. நான் உருக்கி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். இது வந்து அடுப்பில் எல்லாம் ஹீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. யாராவது இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க இந்த பவுடரை ஸ்லாத்தி எடுத்துக்குவோம். நைஸாக பவுடராக இருந்தால் தான் வந்து பேடா நல்லா வரும். அதில் ஏதாவது இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேடா நல்லா வராது, அதனால் ஸ்லாத்தி எடுத்துக்கிறோம். இப்போ நான் இதில் வந்து 1/2 கப் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கை வச்சு பிசையும் போது அந்த ஹீட்டில் நல்லாவே ஜீனி வந்து உருகும், அதனால நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசைய பிசைய தெரியும் கொஞ்சம் இலகி வரும். அது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட பிசையணும். நெய் பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதே இதில் வந்து பொட்டுக்கடலை உருண்டை செய்வோம். அது வந்து லைட்டாக நெய் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். இதுக்கு ஹீட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம ப்ளெயினாகவே நெய் சேர்த்துக்கலாம். உருக்கி வச்ச நெய் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் நெய் உருக்கி வச்சேன். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கணும், அப்போ தான் நமக்கு நெய்யோட அளவு தெரியும். எனக்கு வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட நெய் தேவைப்பட்டுச்சு. இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அப்போ நம்ம பிசையும் போது அதில் இருக்கிற சுகர் வந்து இலகி நல்லா நமக்கு சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு. இதே மாதிரி திரும்பி பிசைஞ்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது எப்படி வந்து நம்ம பேடா செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளோட இஷ்டம், எந்த ஷேப் வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸின்னா இந்த ஒரு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இதில் காமிக்கிறேன். நம்மளோட பேடா ரெடி ஆகிடுச்சு. குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அது மாதிரி நமக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து என்னோடய பாப்பாவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக போட்டு கொடுத்தேன், ஜெம்ஸ் மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு கொடுத்தேன். அவள் வந்து இதை ஃபிங்கர் ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சும்மா சாக்லேட் அது இதுன்னு சாப்பிடாமல் இது இனிப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.